போன வீடியோல செம்மையா ஹைப் ஏத்தி அப்புறம் வந்த இடம் தெரியாம போன 5 மொபைல் போனை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதே மாதிரி செம்மையா ஹைப் ஏத்தி வந்து அப்புறம் செம்மையா ஃபெயில் ஆன 5 கேட்ஜெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு டெக் ஃபீச்சர். இல்லை, நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிறது ஹாவர் போர்டு. இந்த ஹாவர் போர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செல்ஃப் பேலன்சிங் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீல் ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து நம்ம நிற்கிறதுக்கு பிளேட்ரு மாதிரி இருக்கும். இது வந்து லான்ச் ஆன டயத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நிறைய பேர் விரும்பி வாங்கினாங்க. இந்த ஒரு டெக்னாலஜி ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பட் இது ஃபெயில் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இது வந்து ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் இதில் பழகாதனால நிறைய பேர் வந்து இதை ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணும் போது பேலன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. இதில் ஏகப்பட்ட பேருக்கு அடியும் பட்டிருக்கு. ஸோ இது ஒரு ரீசனாக இருந்துச்சு. ப்ளஸ் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன், எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு பேட்டரி ஃபால்ட்டு சம் இஷ்யூனால. இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இது எந்த அளவுக்கு சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானே வந்துட்டு இந்த சேலை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக போச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து அந்த டைமிங்கில் 2015 வந்து ஃபெயில் ஆச்சு. ஆனால் இப்போது வந்து ஓரளவு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, 4th பிளேஸில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவோட சைபர் ட்ரக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே டைமில் வந்துட்டு வரும்போது வந்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. இதோட கிளாஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். இது வந்து ஒரு ஆர்மர்டு மெட்டீரியலில் பண்ண கிளாஸ், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன் புல்லட் ப்ரூஃப் கூட அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதை அதே மாதிரி நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு மெட்டல் பாலை வச்சு தூக்கி போட சொன்னார். அந்த மெட்டல் பாலை எடுத்து அந்த காரோட கண்ணாடி மேலே தூக்கி போடும் போது அப்படியே சளி சளியாக நொறுங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரொம்ப ஃபோர்ஸாக தூக்கி போடாமல் மெதுவாக தூக்கி போட சொல்கிறாரு. அதே மாதிரி மெதுவாக தூக்கி போட்டப்பையும் நொறுங்கிருச்சு. அப்புறம் அந்த டைத்தில் வந்துட்டு இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பு தான், லான்ச் பண்ணும்போது வந்துட்டு நாங்கள் ப்ராப்பராக கரெக்டாக லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இதுவுமே ஒரு வகையான ஃபெயிலியர் தான். இல்லை, நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளான ஓலா S1 S1 Pro தான். ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து அவங்களோட மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து யாருமே சொன்ன அளவுக்கு அந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு வரல. பட்டு ஓலா வந்துட்டு சொன்ன மாதிரியே வந்து விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபியூச்சர் வைஸும் சரி டிசைன் வைஸும் சரி நல்லாவும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஓலா மேலே இந்த ட்ரஸ்ட்னாலையும் அவங்க சொன்ன ஃபியூச்சர்னாலையும் நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வமாக ப்ரீ புக்கிங் 500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணியிருந்தாங்க. பட் இது ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரீசனு. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீ புக் பண்ணதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் வந்துட்டு எங்களோட ஸ்கூட்டரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு 3 மாதம் கழித்து அவங்களோட ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா இன்னொரு ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து ஆகும், அதுக்கு வந்து நீங்கள் 20,000 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பே பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணோம்னா திருப்பி போயிட்டு அந்த ஆப்பில் செக் பண்ணும்போது இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஒரு காரணத்தினாலே நிறைய பேர் கடுப்பாய் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஹைப்பில் வந்துட்டு வெயிட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இருந்துச்சு. பட் வந்ததில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் நிற்கும் போதும் சரி இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போதும் சரி திடீர்னு பேட்டரி ஹீட் ஆகி எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் வந்துட்டு ஓலா மேலே இருந்த ட்ரஸ்ட் நிறையா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது 1-2 வண்டி கிடையாது, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கூட்டரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதையும் அவங்க கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதாகவும் இல்லை. ஆனால் அவங்க வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு நம்பிக்கையில் அப்படின்றதான் தெரில. நம்ம செகண்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் மட்டும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம எப்படி நார்மலாக TWS ஸ்மார்ட் வாட்செல்லாம் நார்மலாக இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அது மாதிரி இந்த இதையும் ஒரு இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி ஒரு கண்ணாடி இருக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வெதர் டைமிங் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கலாம் நம்ம மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி. பட் இந்த கேட்கும் போதே ஒரு இன்னோவேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓவர் ப்ரைசிங் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா. அந்த டைமிங்கில் 120,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இந்த ஒரு கிளாஸுக்கு வந்து இவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா? ஏன்னா நம்ம மொபைல் ஃபோனே வந்து அந்த டைமிங்கில் வந்துட்டு அவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுருக்க மாட்டோம். அண்டு கூகுளுக்குமே வந்துட்டு அவங்க பார்த்த ஃபெயிலியர்லேயே இந்த கூகுள் கிளாஸ் தான் வந்துட்டு மிகப்பெரிய ஃபெயிலியர். இல்லை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பேஸ் பண்ண விஆர். இப்போ நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு விஆரில் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒக்குலஸ் அந்த மாதிரி கம்பெனி அவங்க லான்ச் பண்ணியிருந்த இந்த விஆர் தான் வந்து ப்ராப்பரான ஒரு விஆர். அதுலேயே ஃபுல் சிஸ்டத்தையும் கொண்டு வந்து அதுலேயே டிஸ்பிளேயும் கொண்டு வந்து செல் பண்ணிகிட்ருக்கிறது. ஒரு 2015-16 வந்து எந்த மாதிரி விஆர் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து விஆரே கிடையாது, ஒரு கேஸ் தான், விஆர் கேஸ் தான். இல்லை வெறும் லென்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து அந்த விஆரில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம சம் விஆர் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆனப்போ ஏகப்பட்ட சேல், செம்மையான சேல். இது எந்த அளவுக்கு சேல் ஆச்சு அப்படின்னா சாம்சங், கூகுள் அந்த மாதிரி பெரிய கம்பெனிலேருந்து, ரெட்மி அந்த மாதிரி சின்ன கம்பெனிலேருந்து, சீப்பாக விற்கும்ல ஒரு சில தேர்ட் பார்ட்டியில் ரொம்ப சீப்பான சைனா ப்ராடக்ட் விற்கும்ல அவங்க வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இந்த விஆரை வந்து சேல் பண்ணாங்க. அந்த அளவு ரொம்ப பிரபலமாக இருந்தது. இவ்வளோ பிரபலமாக இருந்து இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு சம் கண்டென்ட் இருக்கு. இந்த விஆர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட கண்டென்ட் இருக்கு. அந்த அது சப்போர்ட் பண்ணுற கேம் ஒரு சில கேம் தான் இருக்கு, அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து எதனால அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து இந்த ஒரு ரீசன் வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேமரா வாங்குறோம் அப்படின்னா அந்த கேமரா வாங்கி ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு இடமா ஃபோட்டோ எடுப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுருவோம். இப்போ யாச்சும் தேவைப்பட்டால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த விஆர் வந்துருச்சு. இதுக்குன்னு சம் கண்டென்ட் இருந்தனால அதை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப பெரு நான் ரொம்ப நிறையால ஓரளவு தான் இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு மாதம் அதையும் அந்த மாதிரி கண்டென்ட் நிறையா பார்த்துட்டு அப்புறம் ஒத்துக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். இது ஒரு ரீசனாக இருந்தாலும் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம வச்சுருந்த ஃபோன் எல்லாமே 10,000-15,000 ரூபா வரைக்கும் தான் நிறைய பேர் வச்சுருந்துருப்போம். ஒரு ஆவரேஜ் மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன் அதுலேருந்து அப்போதைக்கு வந்துட்டு எல்சிடி டிஸ்பிளேலே இப்போ உள்ள காட்டிலும் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் உள்ள மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஃபோனை வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது வந்துட்டு டிஸ்பிளேயோட குவாலிட்டி அந்த சரியில்லாதனாலையும் சம் ரீசன்னாலையும் வந்துட்டு அதோட லைட் நம்ம டைரெக்டாக கண்ணில் படும்போது நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. கண்ணு உள்ள ரொம்ப கடுக்க ஆரம்பிச்சிருச்சு, தலையெல்லாம் நிறைய பேத்துக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனாலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது இத்துக்கு ஒரு ஓரமாக யூஸ் பண்ணாமல் வச்சிட்டேன் இன்க்ளூடிங் மீ. அந்த ரீசன் தான் வந்துட்டு மெயினாக அது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. பட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூச்சரில் வந்து இது மாதிரி நிறையா ஃபெயிலியரான ஒரு சில ப்ராடக்டையும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.